உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். சார், நீட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை திமுக தொடங்கியிருக்காங்க. நீட்டை விளக்க வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீட் வேணுமா வேண்டாமா? ஒன்லி மெரிட், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. மெரிட் இல்லாமல் டாக்டரை படிச்சுட்டு அவன் வந்து 50 மார்க்கில் படிச்சுட்டு வந்தோன்னா உடம்புல ஹார்ட் எங்கே இருக்குன்னே அவனுக்கு தெரியாது, கிட்னி எங்கே இருக்குன்னே தெரியாது. என்ன பொறுத்தளவுக்கு நீட் கண்டிப்பாக வேணும். எதனால சார், என்ன காரணம்? பிஇ படிக்கிறாங்க, படித்து முடித்த உடனே இப்போ வந்து வேலைக்கு போகிறாங்க. போன உடனே பிஇ முடிச்சுட்டு வாங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அங்கே ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்கல்ல, எதுக்காக வைக்கிறாங்க? அதான் படித்து முடிச்சுட்டு வேலை கொடுக்க வேண்டியதானே. அப்போ படித்து முடிச்சுட்டாங்க டேரெக்டாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் எதுக்கு என்ட்ரன்ஸ் வைக்கிறீங்க? அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்க வேண்டியதானே. பிஇ முடிச்சிட்டாரு, என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் வேணாம், அவ்வளோதான், ஜாப்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அப்புறம் இன்டர்வியூலாம் வைக்கிறீங்க. அசம்பிளிக்கு தேர்வு ஆனதும் நாங்கள் முதல் கையெழுத்து நீட்டு ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமை ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒழிக்க முடியும்னு மக்களுக்கே தெரியணும். அப்புறம் நீட்டு தேர்வு இருந்தால் தான் நல்ல எஃபிஷியன்ட் டாக்டர் வர முடியும். ஏன்னா ஜனங்களுடைய உயிர் தான் முக்கியம். இது அறகுறையாக படிச்சுட்டு வந்தால் அது வந்து ஜனங்களுடைய உயிருக்கு ஆபத்து. எலெக்ஷனுக்கு முன்னாடி மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட்டை ஓச்சிட்டு, இப்போ எதுக்கு போய் 50 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்குறாரு? ஒரே கையெழுத்தில் நீட்டை முடிக்கவேன்னு சொன்னவர் ரெண்டே முக்கால் வருஷமாக அதை முடிக்க வக்கில்ல. ஏன்னா அவங்களால முடியாது, சுப்ரீம் கோர்ட்லேயே அது வந்து நீட்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து மத்திய சர்க்காரே வந்து நினைச்சாலும் நீட்டை ஒழிக்க முடியும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு என்னோட ஆணைப்படி தான் நடக்குது. இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸை ஃபைல் பண்ணி இருக்கிற கேஸையும் விட்ரா பண்ணிட்டு வந்தாங்க. ஏன் கேஸை ஃபைல் பண்ணிட்டு நீட்டை ஒழிக்கிட்டுமே பார்க்கலாமே. இப்போ 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு அரசாங்க பள்ளியிலையும் கார்ப்பரேஷன் பள்ளியிலையும் போயிட்டு இந்த திமுக கட்சிக்காரங்க போயிட்டு அந்த ஒன்றும் தெரியாத அந்த மாணவங்கள்ட்ட போய் மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க. இதுதான் 50 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்குற லட்சணமா இது? இன்னைக்கு மாணவர்கள் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு நல்ல ரேங்க்ல நிறைய பேர் எழுதுறாங்க. மாணவர்கள் எங்கேயாவது எந்த பள்ளி மாணவர் கல்லூரி பாஸ் ஆதவங்கள இல்லீகலா வாங்கி இன்னைக்கு ரைட் ஆகி ஜெகத்ரட்சன் 500 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க அந்த கட்சிக்காரங்க தான் பண்றாங்கிறத தவிர நேர்மையா ஒழுங்கா நடத்துற மருத்துவ கல்வி எதுவுமே வந்து அந்த மாதிரி பணம் வாங்க முடியாது. உங்க பார்வையில நீட் வேணுமா வேண்டாமா சார்? நீட் வேணும். என்ன காரணம் சார்? ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கோர்ஸ், எல்லாராலையும் அது நீட் இருந்தா கூட உங்களுக்கு நீட் வரையா இருந்தா உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், ப்ரொஃபஷனலா இருக்கும், கொஞ்சம் முயற்சி நிறைய பண்ணுவாங்க. நான் வேணும் தான் சொல்லுவேன். என்ன காரணம் சார், எதனால நீட் அவசியம்? எக்ஸாம் இருந்தா கொஞ்சம் ஒரு இது இருக்கும், மெரிட் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீட் கம்பல்சரி வேணும். நீட் தான் பெஸ்ட் எஜுகேஷன். நீட் இருந்தால பிரைவேட் காலேஜஸ்லாம் வந்து சீட்லாம் வந்து விற்க முடியாம இருக்குது. ஒண்ணு வந்து நீட் எக்ஸாம் கண்டிப்பா தேவை. நீட் எக்ஸாம்க்கு விளக்குன்றதெல்லாம் வந்து அது இட் இஸ் நாட் பாசிபிள். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் திமுக வந்து ஆர் ராசா அவர்களே வந்து சொல்லியிருக்காரு, நீட் எக்ஸாமுக்கு விலக்கே வாங்க முடியாது அப்படின்ட்டு. போன ஏடிஎம்கே பீரியடில் அவங்க ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்த போது அவர் கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்து இதை ஒரு அரசியலுக்காக யூஸ் பண்ணுறாங்களே தவிர நீட் எக்ஸாமுக்கு விலக்கு வேணும்னா சுப்ரீம் கோர்ட்டில் தான் கேட்கணும். நீட் அவசியம். நீட்டுங்கிறது ஒரு காம்படிஷன். நாட்டில் எல்லாமே காம்படிட்டிவாக நடக்கும்போது எஜுகேஷனும் காம்படிட்டிவாக இருந்தால் தான் முன்னுக்கு போக முடியும். ஐஐடி இருக்குது, பிட்ஸ் இருக்குது, ஐஎம் இருக்கு, எல்லா இடத்துலயும் காம்படிட்டிவா இருந்தா தான் முன்னுக்கு போக முடியும். பசங்களை காம்படிட்டிவா இருக்காதேன்னு எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும்? கண்டிப்பா இந்த நீட் வந்தாதான் நல்லா இருக்கும். நீட் இருக்கிறது நல்லது தாங்க. இன்னைக்கு நிறைய அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு கூட அந்த 7.5%ங்கிறத கொடுத்துருக்காங்கல்ல, அது பிரகாரம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீட் தேர்வு அவசியம். திறமையானவங்க தேர்ந்தெடுக்கணும். நம்ம உடம்ப கவனிக்க போகிறங்க. நீட் வேண்டாம். எதனால சார், ஏன் வேணும்? ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் சீட் வந்து ஈஸியாக கிடைக்கணும். அது வந்து சில சமயம் வந்து இந்த தற்கொலைகள்லாம் நிறைய வருது இப்போ. அந்த கஷ்டப்பட்டு படித்தா கூட அந்த நீட் எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. ஆனால் நிச்சயமாக வந்து நீட் வந்து வேண்டாம். நாளைக்கு பேஷண்ட்டோட உயிரோட விளாடுற மாதிரி ஆகிடும். அதனால நீட் வந்து
அவசியம் தேவை. மாணவர்களும் அதை உணர வேண்டும். சார், நீட்னால பல தற்கொலைகள் நடந்திருக்கு, அதனாலதான் நாங்க போராடுறோம். 22 தற்கொலைகள் நீட்னால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. 10th ஃபெயில் ஆனது கூட தான் தற்கொலை நடந்துட்டு இருக்கு. 12th ஃபெயில் ஆனால் தற்கொலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்னது பேன் பண்ணிடலாம். 10th 12th எதுவுமே வேணாம். அப்படியே டைரெக்டா எல்லாரும் இப்ப அப் டு 8th வரைக்கும் எப்படி போறாங்களோ அதே மாதிரி 11th 12th காலேஜ் எல்லாரையும் ஆல் பாஸ் போட்டுருங்க. எதுவுமே வேணாம். இவங்களே ஊக்குவிக்கிறாங்க மாணவர்களை வந்து சூசைட் பண்றதுக்கு. இவங்க ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும், மாசம் இப்போ எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கும்போது வந்து இந்த கோச்சிங் சென்டர் நிறைய ஆரம்பிச்சாரு. இவங்க வந்தோடனே அந்த கோச்சிங் சென்டர்லாம் கிட்டத்தட்ட மூடிட்டானுங்க. ஏன் கோச்சிங் கொடுத்து அந்த பாசங்களை மாணவர்களை தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீட்டை எழுத என்கரேஜ் பண்ணாத நீட்டை ஒழிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போ 50 லட்சம் கையெழுத்து வாங்குற இந்த திமுக அரசு இவங்க இந்தி கூட்டணியில் இருக்கிற மிச்ச கட்சிகள் இருக்காங்களே அவங்கள்ட்ட முதல்ல கையெழுத்து வாங்க சொல்லுங்க இந்த நீட்டை ஒழிக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க 50 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கட்டும் பார்க்கலாம். 10th படித்ததுனால பிளஸ் டூ படித்ததுனால பல தற்கொலைகள் வந்து நீட்னால மட்டும்தான் நடக்குதா? அப்போ பிளஸ் டூ எக்ஸாம்லாம் தூக்கிடலாமா? 10th எக்ஸாம்லாம் தூக்கிடலாமா? எக்ஸாமே தூக்கிடலாமா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்கொலைகள் எடுத்துருக்கீங்கன்னா நிறைய விதத்தில் தற்கொலை நடக்குது. இந்த டாஸ்மாக்னால தற்கொலை நடக்குது. பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் அதர் பீப்புள் ஆர் ஒன்லி சேயிங் தட் வி டோன்ட் வாண்ட் நீட். நீட் இஸ் மஸ்ட். So that everyone compete on equal footing. Okay. அரசியலுக்கோசரம் பேசலாம், பட் சில விஷயங்களுக்கு இப்ப வந்து ஐஏஎஸ் படிக்கணும் என்ட்ரன்ஸ் இல்லாம போக முடியாது. அதே மாதிரி இது வந்து கட்டாயமா தேவை எல்லாத்துக்கும். இப்ப என்ட்ரன்ஸ் இல்லாம எந்த கோர்ஸும் கிடையாது. இன்ஜினியரிங் ஆகட்டும், ஒரு சிஏ ஆகட்டும், இதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இதுக்கும் தற்கொலைக்கும் நம்ம வந்து லிங்க் பண்ணவே கூடாது. கட்சி பெனிஃபிட்டுக்கு தான் சொல்றாங்க தவிர காமன் மேனுக்கு அது ஒன்றும் பெனிஃபிட்டே கிடையாது. இல்ல, தட்ஸ் எ மிஸ்நோமர். ஐ திங்க் அவங்களுடைய புரிதல் எப்படின்னு தெரியல. அரசியல் உங்களுக்கு அதை பத்தி தெரியும். உங்களுக்கு அரசியல்ங்கிறது அரசியல். அது அரசியல் வச்சு அரசியல் பண்றாங்க. அரசியல் பண்றாங்கன்னா அரசியல் பண்றதுக்காக வேணுங்க வேண்டாம்னு சொல்றவங்கள போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி சார், பொதுவா அவங்களும் அரசியல் பண்றவங்க நியாயத்தையும் தர்மத்தையும் நினைச்சு பார்க்கணும் சார். ஆனா என்ன சொல்றாங்கன்னா நீட் ஆதரிக்கிறவங்க ஒரு காம்படிஷன் இருந்தாதான் நல்லது. எதுக்குமே ஒரு காம்படிஷன் இருந்தாதானே ஒரு பெஸ்ட்டை தேர்ந்தெடுக்க முடியும். காம்படிஷன் இருக்கும்போது எதுக்கு திருப்பி வந்து காலேஜ்ல கொண்டு வரணும் அந்த காம்படிஷன்? ஸ்கூல் போவதிலே முடிச்சிடணும் அந்த காம்படிஷன்ல. அதுலயே நல்லா படிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்க போறாங்க காலேஜ்ல வந்து. அதனால வந்து நீட் எக்ஸாம் எனக்கு தேவையில்லை. பூஜ்ய மார்க் எடுத்தா கூட நீட்ல பாஸ் ஆயிரலாம், டாக்டர் ஆயிரலாம் அப்படிங்கிறாரு. அது பூஜ்ய மார்க் வந்து என்ன பிஜிக்காக சொல்லியிருக்காங்க, சொல்லல. பிஜிக்காக சொல்லியிருக்கிறது என்ன, நிறைய பேர் வந்து படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது அந்த டீச்சிங் சைட்ல போக மாட்டேன்றாங்க. அதுக்காக அந்த 0% சொல்லியிருக்காங்க. அதை வந்து இவங்க தப்பா பிடிச்சிக்கிட்டு சும்மா முட்டையை எடுத்துட்டு போறது இது எடுத்துட்டு போறதுலாம் முழுக்க முழுக்க தப்பு. மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு பாக்குறாங்க. ஆனா மக்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. அதனால கண்டிப்பா இதுக்கு வர பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆப் எப்படி வைக்கிறாங்கன்னு. 0 மார்க் சொல்ல, 0% சொல்லியிருக்காங்க, விச் இஸ் எ டிஃபரண்ட் மீனிங். முட்டை எடுத்து காமிச்சிருக்காரு சார் உதயநிதி ஸ்டாலின். அதெல்லாம் சும்மா கதைங்க. பூஜ்ய மார்க் எடுத்தலாம் வந்து மேல வந்தா எல்லாருமே டாக்டர் ஆயிடலாம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.